வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்னைக்கு நம்ம இனிப்பு சுழியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ குக்கர்ல வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பருப்பு பருப்பா இருக்கணும். அதனால 2 விசில் போதும், அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளப்பாகு, வெள்ளத்தை நல்லா துருவிட்டு கொஞ்சமா தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இப்போ அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். கல்லு மண் எல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் வந்துட்டு சர்க்கரையில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிறதுக்காக நெய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். நெய்ல இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினா பூரணம் வந்து ரெடி ஆயிடும். முதல்ல ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊத்துறேன். கொஞ்சம் தேங்காவை நெய்ல வதக்கினா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இந்த நெய்ல முதல்ல தேங்காவை போட்டுட்டு, தேங்காய் வந்துட்டு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பை ரெண்டா பிரிச்சு நான் பாதி வந்து ஸ்வீட் பூரணும், பாதி வந்து கார பூரணமும் பண்றதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ இந்த நெய்ல அந்த தேங்காவை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து கடலைப்பருப்பு வந்து நான் ஆட் பண்ண போறேன். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் வந்துட்டு. இப்ப இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு இப்ப உடனே இந்த சர்க்கரை பாகையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும்னா எல்லாம் அப்படியே நல்லா திரண்டு நல்லா கெட்டியா வந்துடும். நல்லா உருண்டை புடிச்சா வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதை ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப ஓவரா போட்டீங்கன்னா எண்ணெயில போடும் போது உள்ள இருந்து மாவுக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். அதனால ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா ஆட் பண்ணணும். நிறைய வெல்லம் போட்டுட்டீங்கன்னா எண்ணெயில அது பிரிஞ்சு போயிடும். இப்ப கொஞ்ச நேரம் வதக்கின உடனே பாருங்க நல்லா திரண்டு வந்துடுச்சு, அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். எடுத்து ஆற வச்சோம்னா இன்னும் நல்லா கெட்டியாயிடும். அப்புறம் ஏலக்காய் வந்துட்டு நான் சர்க்கரையில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு மிக்சில் அடிச்சா பவுடர் ஆகாது, அதனால நான் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல வந்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா அப்படி பண்ணா அப்படியே திரண்டு வரணும். ஏலக்காய் வந்து ஆட் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி நெய்யும் நல்லா சேர்த்து எண்ணெயில் தேங்காவை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ சுழியனுக்கு வந்துட்டு அந்த மேலே வர மாவு வந்து இப்போ ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன் நான். அதே கப்ல 1 கப் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் மைதானா 1 கப் அரிசி மாவு. அப்புறம் சால்ட் வந்து நிறைய போடக்கூடாது, ஒரு பாதி அளவு உப்பு தான் போடணும். இப்போ நான் இவ்வளவு போடுறேன். ஸ்வீட்டுக்கு நிறைய உப்பு இருந்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்.
அதனால நான் ஒரு பாதி இந்த மாவுக்கு பாதி உப்பு போட்டா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப ரெண்டு மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இல்லாம தோசை மாவு பதத்து மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த அளவு கெட்டியா இருந்தாதான் அந்த பூரணம் வந்து வெளியே வராம இருக்கும். அப்புறம் இந்த ரெடி பண்ண பூரணத்துக்கு ரெடி பண்ணது வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டு, நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சுழியனுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் வந்து ஒரு வானலில் காய வச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த உருண்டையை எடுத்து அந்த பேட்டருக்குள்ள போட்டு அப்படியே எடுத்து இப்ப எண்ணெயில விட இப்போ சுழியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆயில்ல இருந்து எடுத்துட்டேங்க. ரொம்ப கோல்டன் கலரும் ஆகக்கூடாது, ரொம்ப ஒயிட்டாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கலர் இருந்தா போதும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கார சுழியனுக்கு பூரணம் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். கடலைப்பருப்பை வந்து இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்துல ஒரு கால் பகுதி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வர அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 50 ஒரு 75 கிராம் அளவுக்கு வெங்காயம் மஞ்சள் வச்சிருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் அதை வதக்கிட்டா பூரணம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். இது வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆயில்ல தான் போட போறோம். அதனால கொஞ்சமா வதங்கினாலே போதும். இப்போ நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டா வதங்கினாலே போதும், எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக தான் அது சும்மா கொஞ்சம் வதக்குறோம். அடுத்தது பச்சை மிளகாய். கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொரிய நடுக்கி வச்சிருக்கத இத ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் கடலை பருப்பையும் நான் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு சால்ட் வந்து நான் ஆட் பண்றேன். நம்ம ஆல்ரெடி அது மேல் மாவுக்கும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம், அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்புறம் நான் லெமன் வந்துட்டு இப்ப புழிஞ்சு விடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சா போதும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல இதை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம ஆறுட்டோம்னு சொல்லி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளவுதாங்க. இப்ப பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும்னு சொல்லிட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கார சுழியனுக்கு நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லி இந்த மாதிரி உருண்டை உருண்டையா நான் உருட்டி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாவு வந்துட்டு இனிப்பு சுழியனுக்கு கலந்தோம் இல்லைங்களா, ஒரு கப் மைதா ஒரு கப் அரிசி மாவு, அதுலேயேதான் நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் வந்துட்டு கலக்கும் போதே கலந்தேன். இப்ப அதே பேட்டர் அப்படியே இருக்கு, இத நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சுழியன் வந்து பொரிக்க தேவையான அளவு நான் ஆயில் வந்து காய வச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த உருட்டி வச்ச உருண்டை எடுத்து மாவுல தொழிச்சு அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ கார சுழியனும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.